இந்த மியூசிக் வந்து உங்களுக்கு எவ்வளோ உற்சாகத்தை தந்ததோ இந்த எபிசோட் வந்து அதை விட உற்சாகத்தை தரப்போகுது. நம்ம சென்னை 28 பார்ட் 2 டீமோட இருக்கோம். கம் ஆன், ஒரு மீண்டும் ஒரு பெரிய வெல்கம். ஹாய், ஹலோ, வணக்கம், மதுராமன், வெல்கம். ராம்ராஜ் தோதை சன் ஷாட்ஸ் இன் சிரிப்புடா, பாட் பை மூட் சில்வர் காண்டம்ஸ், கோ பிரசன்ட் பை பதஞ்சலி கேஷ்காந்தி. சரி, நம்ம டீம்ல ஜெய் ஏன் வரல? ஜெய் கொஞ்சம் கூச்ச சுபாவம். யாருக்கு? ஜெய்க்கு. இந்த மாதிரி கூச்ச சுபாவம் வெட்கிறதுக்கு ஆட்கள் நம்ம டீம்ல சேர்க்க மாட்டீங்களா? இல்ல, அவனுக்கு க்ரௌட் பார்த்தா கொஞ்சம் உண்மையாவேவா? ஷூட்டிங் எப்படி பண்ணீங்க? தனியாக அவரை மட்டும் வச்சு பண்ணீங்களா? தெரிஞ்சவங்க மட்டும்தான் முன்னாடி காட்டுறது. ஆதி கேட்க சொன்னாலும் அவன் பப்ளிக் இவெண்ட்ஸ் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து வரமாட்டேன்னு சொல்லி ஒரு சின்ன பாலிசி இருக்கு. ஸோ அதனால வி கிவ் தி ஸ்பேஸ். பரவாயில்ல, வெரி குட், வெரி குட். பிரேம்ஜி சார், நீங்கள் எங்களுக்காக ஒரு பாட்டு பாடணும். ரேப் சாங்காக கூட இருக்கு, நம்ம பத்து பாட்டே பாடலாமே. நீங்கள் நாலு பேர் சேர்ந்து பாட்டு பாடலாமே. இதை வச்சு இருந்தா தெரியுமா பேர் என்ன சொன்னா? லிஸ்ட் ரொம்ப நீளமா. மைசூர் நிஜாமோ மந்திரி பல பேர்களோ பாதுகாத்த பொக்கிஷமாடா சொப்பன சுந்தரி உன்னை யாரு வச்சிருக்கா? சொப்பன சுந்தரி உன்னை யாரு வச்சிருக்கா? தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குற மாதிரி எல்லாம் பழசெல்லாம் நிறைய ஞாபகம் வச்சு பேசுற மாதிரி. அதுக்கு நான் அவ்வளோ பழசு. அதுக்கப்புறமா வந்து சிவா ஒய்ஃப் வந்து விஜயலட்சுமி. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அவங்களுக்கு ரெண்டே ரெண்டு டைலாக், இந்த படத்தில் ஃபுல் டைலாக்ஸ் அவங்களுக்கு தான். சிவாக்கு கம்மியாக இருக்கும் டைலாக், அந்த அளவுக்கு ஒய்ஃப் பேசுவாங்க. அப்புறம் வந்து விஜய் வசந்த்க்கு வந்து அஞ்சனா கீர்த்தின்னு சொல்லி அந்த பொண்ணு, அவர் வந்து ஒரு ஒரு ஸ்டேட் பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அது எப்படி நடந்துச்சுன்னு எங்களுக்கே தெரியல. காசு வாங்கியிருப்பாரு, தராம போயிருப்பாரு, கட்டி வச்சிருப்பாங்க. அது அந்த மாதிரி இருக்கும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஸோ ஆக்சுவலி வந்து மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேர் பசங்களுக்கு வந்து பேர்னு சொல்லி எதுவும் இல்லை. இவனோட கேரக்டர் நீங்கள் படம் அட் ஒன்று ரிவீல் தான் ரோல். ஸோ அதனால் பிரேம்ஜி சொல்லிட்டேன், அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. இன்னும் பசங்க எல்லாமே சேர்ந்து, இவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அவனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க. சீக்கிரமாக அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தான், இவன் டாச்சர் தாங்க முடியல, வீட்டில் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்றான், தயவு செஞ்சு ஏதாவது ஒன்று பண்ணுறா அப்படின்னு சொல்லி பேசுகிற மாதிரி ஒரு கேரக்டர். நிஜத்துலையும் இல்லை, அதை அதான் கேட்க வந்தேன். பிரேம்ஜி சார், உண்மையில ரியல் லைஃப் நீங்கள் கேரக்டர் எப்படி? நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்கள போட்டு கொடுக்குறது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எப்பயுமே. அது உண்மை, நீங்கள் காப்பாற்றுவேன். அப்படியா? ஆமாம். என்ன சார்? இல்லை சார், அவங்களோட வைபவ் இல்லை, இவன் அட்வைஸ் பண்ணுவான். பார்ட்டி எங்கே போகிறோம்னா ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டுறதான் இவன் திட்டுவான் என்ன. இல்லை, என்ன மாதிரி ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்கிறது இல்லை, பட் சொல்கிறேன் வந்து எதுக்கு தேவையில்லாமல் வந்துட்டு நம்மளே வந்து ராங் ராங் பப்ளிசிட்டி பண்ணிக்கிறதுன்றது தான். சரி, பார்ட்டி பண்ணாதவங்க யாரும் கிடையாது சார். எல்லா இப்போ இங்கே இருக்கிற பசங்க எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தா பார்ட்டி பண்ணுறது அப்படிங்கிறது நார்மல் கல்ச்சர் ஆயிடுச்சு. இப்போ இப்போ வேறு புதுசாக லைவ் வேறு வந்திருக்கு. இப்போ வந்து ஆனால் ஒன்றும் ஃபேஸ்புக் லைவ்ன்றாங்க, என்னென்னமோ லைவ். நான் மலேசியாவில் கூட லைவ் பண்ணேன் நான், அங்கே ஒரு கண்டிஷன்